அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் மூன்று இயற்கணிதம் பாட தலைப்பில் பயிற்சி 3.7 எட்டாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 8 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்ணை காண்க. இதே மாதிரியான கணக்கை எடுத்துக்காட்டு எண் 39 நாம் பார்த்துருக்கோம். கணக்கில் ஒரு எண், அதாவது 2 இலக்க எண், அதை நம்ம எடுத்துக்கணும். 2 இலக்க எண்ணை XY அப்படின்னு எடுத்துக்கலாம். கணக்கை படிச்சுக்கலாம். 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண், ஆகவே அந்த ஓர் எண்ணை நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, 2 இலக்கங்கள் இருக்குது, அந்த இலக்கங்கள் இடம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒவ்வொரு மாறியை நாம் எடுத்துக்கணும். ஆகவே ஓர் எண் அப்படிங்கிறது 2 இலக்கம். ஆகவே ஓர் எண் நாம் XY என்க, நாமளே தான் எடுத்துக்கிறோம். இதில் எக்ஸ் அப்படிங்கிறது 10கள் இட மதிப்பு, ஒய் அப்படிங்கிறது 1கள் இட மதிப்பு. அடுத்தது பாருங்கள், ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. இதில் 2 இலக்கங்கள் இருக்குது, அதை நாம் XY எடுத்துருக்கிறோம். அந்த 2 இலக்கங்களையும் நமக்கு கூட்டினா 9 கிடைக்கும். அந்த 2 இலக்கங்களையும் கூட்டினா 9 கிடைக்கும் அப்படின்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ கணக்கின்படி XY இலக்கங்களின் கூடுதல் 9. நம்ம கணக்கை XY அப்படின்னே வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. என்ன XY அப்படின்னா, இயற்கணிதத்தில் எக்ஸும் ஒய்யும் பெருக்களில் இருக்கிறதா அர்த்தம். ஆகவே ஒரு எண்ணின் விரிவாக்க குறியீடு முறை நமக்கு தெரியும். ஒருவேளை 54 ஒரு ஈரிலக்க எண் இருந்ததுன்னா, 10களிட மதிப்பில் 5 இருக்குது, அப்போ 5 10 50 கூட்டல் 1களிட மதிப்பில் 4, அப்போ 1 நாள் 4, அப்போ 50 கூட்டல் 4 அப்படின்னு பிரித்து எழுதுவோம். அதே மாதிரி தான் இதையும் நம்ம எழுத போகிறோம். விரிவாக்க குறியீட்டின் முறை XY-ஐ எப்படி எழுதலாம்? 10களின் இட மதிப்பில் எக்ஸு, ஸோ எக்ஸோட பிளேஸை 10ஆல் பெருக்கிக்கணும். 10x கூட்டல் ஒவ்வொரு இலக்கங்களின் இடமதிப்பை கூட்டினா தான் அந்த ஈரிலக்க எண் கிடைக்கும். 1கள் இடமதிப்பு 1ஆல் பெருக்கினாலும் அதே ஒய் தான். இதில் XY ஆகிய 2 மாறிகள் இருக்குது. ஒருபடி சமன்பாட்டில் 2 மாறிகள் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே ஒரு மாறியாக மாற்றிக்கலாம். ஒய்யின் மதிப்பு, இந்த சமன்பாட்டிலிருந்து ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ஒய் மட்டும் வேணும்னா 9 - x, இங்கே +x இந்த பக்கம் வரும்போது -x ஆகிடும். இந்த சமன்பாட்டிலிருந்து ஒய்யின் மதிப்பு 9 - x அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 10x ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 9 - x அப்படின்னு போட போகிறோம். இப்போ இதை நம்ம சுருக்க முடியும். 10x - x சால்வ் பண்ணால் 9x கிடைக்கும், +9. ஆகவே XY அப்படிங்கிற அந்த எண்ணை 9x + 9 அப்படின்னு எழுத முடியும். அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இடம் மாறிய அந்த புதிய ஈரிலக்க எண், இலக்கங்கள் இடம் மாறுது அப்படின்னா, 1கள் இட மதிப்பில் இருந்த ஒய் 10கள் இட மதிப்புக்கு போயிடும், 10கள் இட மதிப்பில் இருந்த எக்ஸ் 1கள் இட மதிப்புக்கு வந்துடும். ஆகவே இந்த ஒய் எக்ஸையும் விரிவாக்க குறியீட்டு முறையில் நம்ம எழுதணும். 10கள் இட மதிப்பில் ஒய் அப்படிங்கிறதுனால 10 × y கூட்டல் 1கள் இட மதிப்பில் எக்ஸ் அப்படிங்கிறனால 1 × x = x. இதுலேயும் நம்ம சமன்பாடு y = 9 - x அப்படிங்கிற மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரே மாறி நமக்கு கிடைக்கும். ஒய் இருக்கிற இடத்துல 9 - x அப்படின்னு போட்டுக்கலாம், +x. இது பெருக்கல் இருக்குது, ஆகவே பெருக்கி தான் சுருக்க முடியும். 10 × 9 = 90. 90 - 10 × x - 10x + இந்த எக்ஸ், -10x + x சுருக்க முடியும். 90 - 9x கிடைக்கும். ஆகவே ஒய் எக்ஸை 90 - 9x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க, அந்த எண் அப்படிங்கிறது XY. நம்ம XY-க்கு பதிலாக 9x + 9 அப்படின்னு தான் நம்ம போட போகிறோம்.
இப்போ இதிலிருந்து 27 கழித்தோம் அப்படின்னா புதிய எண் yx கிடைக்கும். அதாவது 90 மைனஸ் 9x கிடைக்கும். இதை சமன்பாடாக எப்படி எழுதணும்னு பாருங்கள். அந்த எண் அப்படின்னா xy, அதிலிருந்து 27 கழிக்கணும். xyயோட மதிப்பு தான் 9x மைனஸ் 9x ப்ளஸ் 9, அதிலிருந்து 27 மைனஸ் பண்ணால் இலக்கங்கள் மாறி yx அப்படின்னு கிடைக்கும். yx அப்படின்னா 90 மைனஸ் 9x. இதை சால்வ் பண்ணால் xஓட மதிப்பு நமக்கு கிடைக்கும். 9x ப்ளஸ் 9 மைனஸ் 27, அப்போ மைனஸ் 18 கிடைக்கும். 90 மைனஸ் 9x. இப்போ xஐ மாறியாக கொண்ட உறுப்புகள்லாம் ஒரு பக்கமும் மாறிலி உறுப்புகள்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். 9x மைனஸ் 9x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 9x ஆயிரும். 90 மைனஸ் 18 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 18 மாறிடும். இப்போ 18x கிடைக்கும். 18x சமம் 108. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா 108ஐ 18 வகுக்கணும். ஆகவே எக்ஸின் மதிப்பு சமம் 6. கணக்கில் ஆரம்பத்திலேயே இரண்டு இலக்கங்களின் கூடுதல், அதாவது xy சமம் 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. xஓட மதிப்பை இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா yயின் மதிப்பு கிடைச்சிரும். இப்போ yயின் மதிப்பு 9 மைனஸ் 6 சமம் 3. ஸ்டார்டிங்கில் அந்த எண், அந்த ஈரிலக்கு எண்ணை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், அந்த எண்ணை xy அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். xஓட மதிப்பு 6, yயோட இட மதிப்பு 3, ஆகவே 63. அந்த எண் 63 ஆகும். இதுதான் ஆன்சர். பயிற்சி 3.7 9வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.